ஓகே, ஹாய், ஹலோ, வெல்கம். நான் உங்கள் தமிழ் கேமர் பையன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பிரால் ஸ்டார்ஸ் கேம் ப்ளே பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நானும் விளாண்டு ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு பிரால் ஸ்டார்ஸ் விளாண்டு. ஸோ இன்றைக்கி டாஸ்க் வந்து என்ன, ஜீனை வச்சு மூணு கேம் ஜெயிக்கணும். நான் ஏற்கனவே ரெண்டு கேம் ஜெயிச்சிட்டேன், வந்தோடனே கொஞ்சம் விளாண்டு பார்த்துக்கலான்னு விளாண்டு பார்த்தேன். ஸோ ஓகே, ஜீனை வச்சு இன்னும் ஒரு கேம் ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் புல்லை வச்சு ட்ரை பண்ணுறதா இல்லை ரோசாவை வச்சு ட்ரை பண்ணுறதான்னு யோசிக்கணும். நான் ஆக்சுவலாக ஜாக்கி தான் இந்த பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த மேப்புக்கு. பட் ஜீனுக்கு பெரிய மேப்பு தான் வேணும். இது இப்போ கொஞ்சம் பெரிய மேப்பு தான், அதனால் ஓகே ஜீனுக்கும். ஓகே, பாக்ஸ் பின்னாடி கவர் எடுத்துக்கலாம். ஸ்ப்ளாஷ் அட்டாக் ஆகும், பிரச்சனை இல்லை. அது இப்போ என்னைக்கு மட்டும்தானே ஸ்ப்ளாஷ் அட்டாக். காரில் அந்த பாக்ஸை எடுத்துருச்சு. ஏன் இந்த வேலை காருக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் கிடையாது. சே, ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் ரோபோ அடிச்சுட்ருக்கேன், இதுக்கு தான் எய்ம் பண்ணி அடிக்கணும், குவிக் ஃபயர் பண்ணக்கூடாது. ஸோ புஷெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அந்த குரோ காலி பண்ணிடும் அந்த ரோபோவை. சூப்பர் இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் குரோவை முடிச்சிருப்பேன். சூப்பர் இல்லை, என்ன பண்ணுறது. ஓகே, குரோக்கு ஃபுல் ஹெல்த்து. இப்போ குரோட்ட நம்ம போக வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் நாலு மேட்ச் ஜெயிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் அடுத்த பிராவலர் வச்சு போயிடலாம். ஸோ ஈவில் ஜீன் வேறு வரப்போகுது, அதுக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இங்கே பாருங்கள், ஈவில் ஜீன் வந்து இன்னும் ஆறு நாள் கிட்டே இருக்குது. வந்தோடனே நான் வாங்க ட்ரை பண்ணுறேன். அது 53 ஜெம் சேர்த்து வச்சுருக்கேன், அதுக்காக தான் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ அந்த டாஸ்க் முடிஞ்சு அடுத்து புல்லை வச்சு போனாலும் 100 தான் கிடைக்க போகுது. அதுக்கு நம்ம ரொசாவை வச்சு போயிடலாம். இங்கே இருக்குது பாருங்கள் ஈவில் ஜீன், செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஸோ அதை கன்ஃபார்மாக நான் வாங்கணும். அதுக்கு கீழே ஜெம் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைப்போம் அதுக்குள்ளே. ஸோ இந்த 6 நாள் நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகிறேன் பிரால் ஸ்டார்ஸில். ஆனால் வீடியோ போடுவேனான்னு தெரில. வீடியோ, அடுத்த வீடியோ அநேகமாக பப்ஜி மொபைல் லைட்டு, இல்லை பப்ஜி பிசி லைட்டு, இல்லை ஹியூமன் ஃபால் ஃப்ளாட் பிசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பப்ஜி மொபைல் லைட்டு நேற்று தான் ஏற்றினேன். கவர் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம டாப் 4க்குள்ளே வரணும், அவ்வளோதான் நம்ம டார்கெட்டு. ஸோ நமக்காக டைனமோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நீட்டாக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இந்த புஷுக்குள்ளே நீட்டாக புஷுக்குள்ளே வந்தால் காலி பண்ணிடுவேன். நீட்டாக கன்ஃபார்மாக இங்கே ட்ரை பண்ணுமா? இல்லை, இன்னும் 8 பேர் படம். ஓகே, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இந்த இடத்துல, ஏன்னா எல் பிரிமோவோட படைகள் நம்மளை சூழ்ந்து விட்டன. ஓகே, நான் 8 பீட்டை வச்சு போட்டால் எதுக்கு இந்த டாஸ்க்கை முடிச்சுக்கிட்டு? கொஞ்சம் ஜாலியாக விளாடலாம். 8 பீட்டுக்கும் டாஸ்க் இருக்கா? இது பரவாயில்ல. ஆ, ஓ, இவ்வளோ டேமேஜ், அவ்வளோதானே? இப்போ பாருங்கள் டேமேஜோட முழு உருவம் 8 பீட். எனக்கு தெரிஞ்சு கேமில் அதிக டேமேஜ் 8 பீட்டுக்குன்னு தான் நினைக்கிறேன். எயிட் பிட், அப்புறம் டேரில்க்கும் ரொம்ப டேமேஜ் அதிகம். ஓகே, நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இந்த வாரம் நம்ம ரோபோட்டை போடலாம்.
நம்மளால் ஜீனை வச்சு வேணால் போட முடியாமல், அதான் அநியாயத்துக்கு லேக் ஆகுது. ஜீனை வச்சு வேணால் ரோபோட்டை போட முடியாமல் இருக்கலாம், ஆனால் 8 பிட்டை வச்சு, அதான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க 8 பிட்டு. அதான் 8 பிட்டோட பிரச்சனை, நானே நிறையா தாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஜாக்கியை கூட 8 பிட்டை வச்சுக்கிட்டோம், எனக்கு ஆட்சேபனையே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு 3 இது அங்கே இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணுமே. கமான் அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம். ஸோ ஆனால் ரொம்ப அநியாயத்துக்கு லேக் ஆயிடுச்சு நெட்டு. இவ்வளோ நாள் இப்படி ஆனதே இல்லை, இன்றைக்கி தான் இப்படி ஆகுது. ஓகே, 9000 டேமேஜ் கிடச்சிருக்கு, ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் ஒரு 20000 டேமேஜாவது கிடைக்கணும். சார், நான் சீரீஸ் வீடியோவும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ப்ரோட்டோடைப் ஒன், அது வியூஸ் வரலன்னு சொல்லிட்டு தான் நான் நிறுத்தினேன் கொஞ்ச நாளைக்கு. அதுவும் சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு 50வது வீடியோக்குள்ளே அதிகம் வரணும்னு நினச்சேன். அந்த வீடியோவை மட்டும் போட்டுருந்தோம்னா கன்ஃபார்மாக வந்திருக்காது சப்ஸ்கிரைபர்ஸ். எயிட் பிட் வர்சஸ் 8 பிட் இருந்தால் நமக்கு 3 கியூப் தான் இருக்குது. ஓகே, நான் ஒரு டரட்டை போட்டுடுறேன். ஓ, ஓகே, லைஃப் கொஞ்சம் கம்மி 8 பிட்டுக்கு. ஆனால் ரேஞ்சு ரொம்ப அதிகம். ஓகே, இங்கே ஒரு பிராக்கு. பிராக் அங்கே காலின்னு எனக்கு தெரியும், அப்பயே முடிஞ்சு. நம்மளும் காலி, செம்ம. தப்பிச்சிட்டோம் தப்பிச்சிட்டோம். ஓகே, 8 பிட் இங்கே தான் வெயிட் பண்ணும். அது நம்ம இது வழியாக போயிடலாம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது 8 பிட்டு. ஓகே, 4 பிராவலர்ஸ். மிஸ்டர் பி, வந்துட்டேன் 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 ஃபஸ்ட்டு ஒழுங்காக எய்ம் பண்ணி அடிங்க மிஸ்டர் பி. அவ்வளோதான், மிஸ்டர் பி நமக்கு தான். எனக்கு தெரிஞ்சு யாருப்பா நமக்கு போட்டி. 16 முடிஞ்சுண்ணா, கன்ஃபார்மாக நம்ம செகண்டு தான். ஸோ 16 கியூப் இருக்க ஒரு 8 பிட்டு நமக்கு போட்டியா. அவ்வளோதான், பாதி தான், பாதி குறைச்சதே பெருசு. நம்மள்கிட்ட 4 கியூப் தானே இருந்துச்சு. ஓகே, 26000 பாயிண்ட் போட்டாச்சு. ஸோ வீடியோ 8 நிமிஷம் வந்துருக்கு, நான் இதை 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ அப்போ இதான் கடைசி மேட்சாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்திலே நெட்ஒர்க் லேக்கா, இவ்வளோ நாள் எனக்கு இப்படி ஆனதே இல்லையே, ஏன் புதுசாக ஆகுது? ஆ, இப்படி விளாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நெட்ஒர்க் லேக்கோட. இந்த மேட்ச் ஃபுல்லாக நான் இப்படி தான் விளாடுவேன்னு நினைக்கிறேன். சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு. சாம்பார் சாம்பார் மறுபடியுமா? ஓகே, அங்கே ஒரு கார் கார். சரி, நான் தான் எஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்த விட்டு. முடியலைங்க லேக்கோட விளாடுறது. அது 8 பிட் வச்சதுலேருந்து தான் லேக்கே ஆகுது. ஆனால் 8 பிட் தான் பியோட ரொம்ப மோசம். அப்பா செம, கரெக்டான டைமிங், பர்ஃபெக்ட் டைமிங். கமான் பைப்பர், முடியலை, செம்ம கடுப்பாகுது. லேகு செம்ம கடுப்பு. ஏன் இப்படி
ஓகே, இந்த வீடியோ இதே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.